குட் ஈவினிங் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது தொடர்ந்து சில நாட்களா ஜி குழும பங்குகள் நல்ல சரிவடைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்டாக்கை இந்த பிரைஸ்ல பை பண்ணலாமா என்ன காரண காரணங்களால இந்த ஸ்டாக் தொடர்ந்து இறங்கிட்டு வருது அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தின நிறைய விஷயங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் பேசிக்கா இந்த ஸ்டாக்கோட ப்ராப்ளத்துக்கு என்ன காரணங்கள் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அது நடக்குமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மற்ற ஃப்ரெண்டுங்களோடையும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அத பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வெள்ளிக்கிழமை அணைக்க முடிவடைந்த ட்ரேடிங்ல ஒரே நாள்ல ஏழு பர்சன்டேஜ் இந்த பங்கு இறங்கியிருக்கு இந்த பங்கு தொடர்ந்து பல நாட்களா சரிவடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா ஜனவரி மந்த் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரே நாளில் இந்த பங்கு நானூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல்ல இருந்து இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் வரைக்கும் இறங்கியிருக்கு சோ அதுக்கப்புறமா மார்க்கெட் க்ளோசிங் அப்ப முன்னூத்தி பதினெட்டு ரூபாய் அப்படிங்கிற ரேட்ல ரெக்கவரி ஆயிருந்தாலும் இவ்வளவு தூரம் இந்த பங்கு இறங்குறதுக்கு காரணம் என்ன நம்ம பண மதிப்பு நீக்கம் செய்யப்பட்டு ரெண்டு ஆண்டுகள் முடிந்தாலும் அதன் பின் விளைவுகள் இன்னும் தொடரவே செய்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு சமீபத்திய பலி அப்படின்னா அது ஜீ குழுமம் சில நாட்களுக்கு முன் ஜி மற்றும் டிஷ் டிவி ஆகிய நிறுவனங்களின் பங்குகள் கடும் சரிவை சந்தித்தன ஒரே நாளில் ஜி பங்கு இருபத்தி ஆறு சதவிகிதமும் டிஸ்டிவி முப்பத்தி மூன்று சதவிகிதமும் சரிந்தது ஒரே நாளில் சுமார் ரூபாய் பதிமூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு கோடி அளவுக்கு அந்த குழுமத்தின் சந்தை மதிப்பு சரிந்தது ஜி குழுமத்தின் இந்த இரண்டு பங்குகளின் விலை திடீரென சரிய காரணம் ஆச்சரியம் தரும் தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியானது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பணமதிப்பு மதிப்பு நீக்கத்தின் போது மூவாயிரம் கோடி அளவிலான தொகை போலி நிறுவனங்கள் மூலம் மாற்றப்பட்டிருக்கிறது இதில் எஸ் எல் குழுமத்துக்கு தொடர்பு இருக்கிறது என வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்திகள் வெளியானது இதனால் எஸ் எல் குழுமத்தை சேர்ந்த ஜி மற்றும் டிஷ் டிவி ஆகிய இரு பங்குகளும் கடுமையா சரிந்தது பிரச்சனை இத்தோடு முடியவில்லை ஜி நிறுவனத்தில் நிறுவனர்களின் பங்கு நாற்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு சதவிகிதம் இருக்கிறது இதில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவிகிதம் பங்குகள் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அதாவது இருபத்தி மூணு கோடிக்கு மேல இருபத்தி மூணு புள்ளி ஏழு கோடி பங்குகள் அடமானம் வைக்கப்பட்டு நிதி திரட்டப்பட்டிருக்கிறது இந்த இரு செய்திகளால் இந்த நிறுவனத்தின் பங்குகள் சரிய தொடங்கின அப்படின்னு சொல்றாங்க பங்குகள் விலை சரிந்து அடமான தொகைக்கு கீழே செல்ல தொடங்கியதால் கடன் தந்த நிறுவனங்களும் தங்கள் வசமுள்ள பங்குகளை விற்க தொடங்கியிருக்காங்க அடமானம் வைக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பங்குகளையும் கிடைத்த விலை போதும் என்று விற்க தொடங்க விலை மேலும் அதிரடியா இருக்கிறது நிறுவனர்களின் பங்கு நாற்பத்தி ஒண்ணு புள்ளி ஆறு இருந்து நாற்பது புள்ளி ஒன்பது சதவிகிதமா குறைஞ்சிருக்கு ஜி குழுமம் பற்றி வெளியான தகவல்கள் எதுவுமே இல்ல அப்படின்னு அந்த குழுமம் விளக்கம் அளித்தாலும் இந்த பங்குகளின் விலையை உயர்த்த முடியவில்லை இந்த செய்திகளை வெளியிட்ட ஊடகத்தின் மீது வழக்க தொடு அஹ் தொடுத்திருக்கிறது ஜி குழுமம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நடுவுல அஹ் குழுமத்தின் தலைவர் மிஸ்டர் சுபாஷ் சந்திர ஒரு உருக்கமான கடிதம் ஒன்று வெளியிட்டிருந்தாரு அதை பத்தி கூட நம்ம அன்னைக்கு பேசிக்காத்திருந்தோம் அதுல என்ன விஷயம் அவர் மென்ஷன் பண்ணிருக்காருன்னா எனக்கு நிதியுதவி செய்தவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னும் எனது ஐம்பத்தி ஆண்டுகள் தொழில் வாழ்க்கையில் முதல் முறையாக மன்னிப்பு கேட்கும் நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளின் எதிர்பார்ப்புக்கேற்ப நாங்கள் செயல்படவில்லை அப்படின்னும் எங்களுடைய பங்குகளை விற்றாவது அவங்களுக்கான தொகையை நாங்கள் செலுத்தி விடுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதற்கான பணிகள் நடைபெற்ற நான் பெரிய செய்யவில்லை என்றாலும் அதற்கான மன்னிப்பை கோருகிறேன்னு சொல்லியிருக்காரு எங்களுடைய ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக செயல்படவில்லை சுமார் நாலாயிரம் கோடி முதல் அஞ்சாயிரம் கோடி வரை கடனாகி விட்டது அப்படின்னும் இருந்தாலும் நான் அவற்றை வாரா கடனாக ஆக்க விரும்பவில்லை அதுக்கு பதிலா பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் உள்ள எங்களது பங்குகளை அடமானம் வைத்து வட்டியை செலுத்தி வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல வீடியோ கான் டிடிஹெச் நிறுவனத்தை வாங்குவது குறித்து என்னுடைய சகோதரருக்கு பரிந்துரை செய்தேன் எனக்கும் என்னுடைய சகோதரருக்கும் இது பெரிய தவறாக அமைஞ்சிருச்சு அப்படின்னும் இதுவும் எங்க கடனுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மூன்றாவது குடும்ப வாக பிரிவினை நடந்தது மூத்தவன் என்பதால் அனைத்து கடனையும் அடைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஐஎல் அண்ட் எஃப் அண்ட் எஃப் எஸ் பிரச்சனை வெளிவரும் வரை கடன் எளிதாக கிடைத்தது அதனை தொடர்ந்து பணப்புழக்கம் குறைந்தது அதனால் கடத்தினை செலுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்க எப்போதெல்லாம் சிறப்பான முடிவுகளை வெளியிடுகிறோமோ அப்போதெல்லாம் எங்களை பற்றிய தவறான செய்து பரப்பப்படுகிறது கடந்த டிசம்பர் வரையில் அனைத்து கடன் தவணைகளையும் சரியாக செலுத்தி இருக்கிறேன் கடனை திருப்பி செலுத்த கூடாது என்னும் எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை இப்படி எல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு இது மட்டும் இல்லாம ஜி குழுமம் நிறுவனர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஜி பங்குகளை வைத்து பதிமூணாயிரம் கோடி கூடிய அளவுக்கு கடன் வாங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது பத்துக்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்டுகள் இந்த குழுமத்துக்கு கடன் வழங்கி இருக்கிறாங்க ஆதித்யா பிர்லா குழுமம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி அளவுக்கு கடன் வழங்கி இருப்பதாகவும் பிராங்க்லின் டெம்ப்ளன்ட் மற்றும் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் ஆகிய நிறுவனங்களும் ஆயிரம் கோடிக்கு மேல் கடன் வழங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த அனைத்து முதலீட்டாளர்களும் பங்குகளை விற்கும் பட்சத்தில் குழுமத்தின் நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படின்னும் கடன் வழங்கியவர்களுடன் அவசர சந்திப்பு நடத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க கடன் வழங்கியவர்கள் மூன்று மாதத்துக்கு பங்கு பங்குகளை விற்க மாட்டோம் என உறுதி அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு கடன் வழங்கியவர்களுக்கும் ஜி குழுமத்துக்கும் இடையே இப்படி ஒரு உடன்பாடு ஏற்பட்டதால் இந்த பங்குகளின் விலை லேசா உயரத் தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நடுவுல மியூச்சுவல் பண்ட் முதலீடு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ஏற்கனவே ஐஎல்எஃப் எஸ் நிறுவனத்தின் கடன் பத்திரங்களில் மியூச்சுவல் பண்ட் நிறுவனங்கள் அதிகம் முதலீடு செய்திருந்தன அந்த பிரச்சனைக்கு இன்னும் கூட முழுமையாக தீர்வு கிடைக்காத நிலையில் மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் சந்திச்சன அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நிர்வாகத்துடனான சந்திப்புக்கு பிறகு கடனை திருப்பி செலுத்துவதில் நிர்வாகம் உறுதியா இருக்கு அப்படின்னும் ஜி குழுமத்தின் மதிப்பு இன்னும் குறையவில்லை அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் சாதகமாக முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஜி குழுமத்துக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துக்கும் இப்படி ஒரு தற்காலிக சமரசு ஏற்பட்டிருந்தாலும் இன்னும் சொல் செல்ல வேண்டிய தூரம் அதிகமா இருக்கிறது ரொம்ப பெருசா இருக்கு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு நடுவுல சில நாட்களுக்கு முன் நியமனம் செய்யப்பட்ட இயக்குனர் விஸ்வபதி திரிவேதி உடனடியா ராஜினாமா செஞ்சிருப்பது புதிய பிரச்சனையை கிளப்பிருக்கணும் ஜீ குழும இழந்த நம்பிக்கையை மீட்க என்னென்ன விஷயங்கள்லாம் இனிமே செய்ய போறாங்க அந்த நிறுவனம் தந்த வாக்குறுதியை மூன்று மாதங்களுக்குள் நிறைவேற்றி ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சால்வ் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குரிய வச்சிருக்காங்க பங்குகளை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே உஷாரா இருக்கணும் இனி இந்த பிரைஸ் ஒரு லோயஸ்ட் பிரைஸ் இந்த பிரைஸ்ல நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி புது இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போதைக்கு வர வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல தாண்டும் போது நம்ம இந்த ஸ்டாக்ல ஆஹ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டரின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ் பத்து ரூபாய் அப்படிங்கிற நிலையில ஆரம்பிக்கப்பட்ட இந்த பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆஹ் இந்த ஸ்டாக்கோட விலை நானூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிச்ச இந்த பங்கு அகெய்ன் ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த வீழ்ச்சி பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று ரூபா அப்படிங்கிற நிலையில அதுக்கப்புறம் சில நாட்கள்ல ஏற ரெண்டாயிரத்தி ஏழுல நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் திரும்ப இறங்கி ஐம்பத்தேழு அதுக்கப்புறமா ஒரு ஹை அப்புறம் தொடர்ந்து ஒரு நல்ல உச்சத்துக்கு போச்சு அப்படின்னே சொல்லலாம் இதோட லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அறுநூத்தி பத்தொன்பது அப்படிங்கிற லெவல்ல போயிருக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்ச இந்த பங்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆன ஆனாத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவல ரீச் கிட்டத்தட்ட இந்த ரேட்டை வந்து மூணு வருஷம் கழிச்சு அச்சீவ் பண்ணிருக்கிறத நம்ம இங்க பாக்கலாம் சோ தற்சமயம் இந்த பங்கு வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது பிரகாரம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ தொடர்ந்து பல நாட்களா சரிவடைஞ்சிட்டு இருக்கிற இந்த பங்கு

நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கிய தகவல்களா அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நிறுவனத்தை ஸ்டாக்கை ஹோல்ட் பண் அதாவது லாங் டேர்முக்கு வாங்கினவங்க வேற வழியில ஹோல்ட் பண்ணலாம் பட் இனி புதுசா இதை வாங்கலாமா இந்த முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா ப்ரைஸ்ல அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி இந்த ஸ்டாக்ல இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி ஷார்ட் அவுட் ஆக போகுது இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க இவங்க கடன் பிரச்சனை எல்லாம் இவங்க தீத்துட்டாங்களா அப்படிங்கறத தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் ஜீ நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம் பெரிய பல தொலைக்காட்சிகளை வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் இவங்க ஷார்ட் அவுட் பண்ணி அதுல மீண்டு வர்றதுக்கான பொறுப்புகளை மட்டும்தான் எடுப்பாங்க கூடுதலா இவங்க சப்போஸ் இதுல வந்து புதுசா பார்ட்னர்ஸ் யாராவது ஜாயின் ஆனாலோ இதை இல்லை இவங்க இந்த நிறுவனத்தை வித்தாலோ அப்போ வந்து இதோட ப்ராப்ளம் எல்லாம் ஷார்ட் அவுட் இந்த பங்கு கொஞ்சம் ஏறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லா எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் நிச்சயமா இந்த தகவல்கள் எல்லாமே பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இந்த வீடியோவை இவ்ளோ நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மார்க்கெட் சம்பந்தமான அப்டேடனான நியூஸஸ் உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கறேன் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி மார்க்கெட் அப்டேட் அப்டேட்டடான நியூஸுகள நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்க் யூ so மச் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ஹாவ குரூப் ஹாவ் அ குட் டே அண்ட் தேங்க் யூ so மச் once again